ஒரு சிலர் சில நேரங்கள்ல அவங்களுக்குள்ள பேசிட்டே இருப்பாங்க, வாய் மாத்திரம் அசைஞ்சு கொண்டே இருக்கும். சில நேரங்கள் அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. என்ன அங்கேயே பார்த்துட்டு இருக்கீங்க, என்ன பேசிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொன்னா இருதயம் கிறுக்குள்ளதும் கேடுள்ளதுமா இருக்கிறது. வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. இந்த இருதயத்துல அவங்க பல காரியங்களை யோசித்து அவங்க வாழ்க்கையிலே நடந்தது, நடக்கின்றது, நடக்க போகிறது இதெல்லாம் குறித்து அவங்களுக்குள்ளவே பேசிட்டே இருப்பாங்க. வாய் மாத்திரம் அசைஞ்சிட்டே இருக்கும். அவங்க ஒரு டைரக்டரா இருந்து அவங்களுடைய கதையை அவங்க எழுதுனாங்கன்னா அது போல ஒரு ஹாரர் ஸ்டோரி பார்க்கவே முடியாது. திகில் நிறைந்த ஒரு படம். அவங்க எழுதுற அவங்க கதையை பார்த்தோம்னா கழுகை நிறைந்த படமா இருக்கும், பயம் நிறைந்த படமா இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு படத்தை அவங்க கதாசிரியரா இருந்தா அவங்க வாழ்க்கையை குறித்து எழுதுவார்கள். ஆனால் நம்ம எல்லாம் சிருஷ்டித்தவர் த பிக்கஸ்ட் டைரக்டர் மேல இருந்து டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு, அவருக்கு தெரியாதா என்ன முடிக்கணும்னு நினைச்சிருந்தார்னா 2006 கேன்சர் என்ற கொடுமையான வியாதி பாதித்த பொழுது முடித்திருக்கக்கூடும். அன்னைக்கு நான் என்னுடைய கதையை எழுதியிருந்தேன்னா எல்லாம் முடிந்ததுன்னு நினைப்பேன். ஆனா அழகா பவுல் சொல்லுகிறார், God will supply all your needs. தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி தருகிறாராம். நம்முடைய தேவைகளை எல்லாம் பிலிப்பியர் 4:19 பார்க்கும் பொழுது என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். But my God shall supply all your need. அவர் நமக்கு சோர்ஸ். அப்போ சோர்ஸிலிருந்து கதையை ஆரம்பிக்கணும். ஊற்றிலிருந்து கதையை ஆரம்பிக்கும் பொழுது எல்லாம் நிறைவாய் இருக்கின்றது. அது ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா நம்ம எல்லாம் இல்லை 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 என்று எழுதுகின்றோம். ஏன்னா நம்முடைய கதை எங்கிருந்து எழுதுகிறோம்னா நமக்குள்ள இருந்து ஆரம்பிக்கின்றோம். இன்னைக்கு ஆண்டவர் காட் மார்னிங் மூலமாக சொல்லுகிறார், உன்னுடைய கதையை என்னிடத்திலிருந்து ஆரம்பி உன்னிடத்திலிருந்து ஆரம்பிக்காத அப்படின்னு சொல்லுங்க. சொல்லுகிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சங்கீதம் 121 சொல்லுகிறார். எனக்கு ஒத்தாசை எங்கிருந்து வரும்னா வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இன்னைக்கு அந்த திகில் நிறைந்த ஒரு குழப்பம் நிறைந்த மனதிலே பேசிக்கொண்டே இருக்கக்கூடிய இது நடக்குமா நடக்காதா என்ற சூழ்நிலை இருக்குமே. ஆனால் சங்கீதம் 19 அதே தாவீது ராகத்தலைவனுக்கு பாடுகிற பாடல்ல அழகாய் சொல்லுகிறார், வானத்தை பாருங்க, பூமியை பாருங்க, இரவை பாருங்கள், அது அது அதாவது வேலையை அழகாய் செய்கிற அளவுக்கு கர்த்தர் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. சங்கீதம் 19:7 கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியும் ஆக்கிறதுமாய் இருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த அதிகாரத்துல தாங்க கடைசி வசனத்துல, என் கண்மலையும் என் மீட்பருமாக்கிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் எப்பொழுதும் பிரீதியாய் இருப்பதாக என்று சொல்லி, Let the words of my mouth and the meditation of my heart be acceptable in the sight, O Lord, my strength and my redeemer என்று சொல்லப்படக்கூடியது. சீக்கிரமா பிரசங்கம் முடிக்கணும்னா இந்த இந்த வசனத்தை சொல்லி ஓப்பனிங் ப்ரேயர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஜபம் அல்ல இது. இதோடைய ஆழம் அதிகமாயிருக்கிறது. என் வாயின் வார்த்தைகள் அத்தனையும், என் இருதயத்திலே நான் தியானிக்கக்கூடிய அத்தனையும் இன்று முதற்கொண்டு கர்த்தாவே எப்பொழுதும் உமக்கு பிரீதியாக இருப்பதாக என்று சொல்லி நாம் செபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். பல நேரங்களில் சொல்லுவாங்க, அண்ணா நீங்க சொன்னது எனக்கே சொன்னது போல இருந்ததுன்னு. நான் சொல்லலை பிரதர், நான் சொல்லலை சிஸ்டர், நான் சொல்லுகிறதெல்லாம் எனக்குள்ள நான் பேசிக்கிறதை தான் ஆண்டவர் என்னை உணர்த்தி நான் ஷேர் பண்றேன் இதை காட் மார்னிங்ல. மற்றபடியான வார்த்தையாக ஷேர் பண்ணி கொண்டிருக்கின்றேன். எனக்குள்ள பேசுகிறதை நான் ஷேர் பண்ணுகிறதை போல உங்களுக்குள்ள ஆண்டவர் பேசுகிறதை நீங்க அது ஊற்றாக இருக்க வேண்டும், அவர் ஊற்றாக இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நிரப்பும் பொழுது நம்ம நோட்ஸ் எடுப்போம், அவர் நோட்ஸ் கொடுப்பாரு. கர்த்தர் தாமே நம்மை பலப்படுத்துவார். எங்களுடைய இருதயத்தின் தியானமும் நம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. ஆமேன். குட் மார்னிங்.